ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் டிக்கா மசாலா அதே டேஸ்டில் வீட்டில் எப்படி ஈஸியாக செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேன் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு பட்டரை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். அடுப்பு தீயை குறைவாக வச்சுக்கோங்க. இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா இதை கலந்து கொடுங்க. இப்போ கட்டிகள் விழாது, பயப்படாமல் கலந்து கொடுக்கலாம். இந்த பட்டரோடு சேரும்போது நல்லா மிக்ஸ் ஆயிரும். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், நெக்ஸ்ட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, நெக்ஸ்ட்டு கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக இந்த அளவுக்கு சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். சிம்மில் வச்சு தான் கலந்து கொடுக்கணும். மசாலா கரிஞ்சிடாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்த பிறகு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பை சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மசாலா ஆறணும்னு கிடையாது, அப்படியே சூட்டோடவே இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நெக்ஸ்ட் இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு தயிர், இதை வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட இந்த தயிர் நல்லா மிக்ஸ் ஆகிடணும், தனித்தனியாக தெரியவே கூடாது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் கொடை மிளகாய் 2 கலர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி வெங்காயமும் ஒரே சைஸில் 3 தீமே ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது கூட 100 கிராம் அளவுக்கு பன்னீரை நான் இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 எலுமிச்சம்பழத்தில் 1/4 எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அந்த ஜூஸ் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வதக்கின மசாலாவோட இந்த வெஜிடபிள்ஸும் இந்த பன்னீரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகி 1/2 ஹவர் நல்லா ஊற விட்டுருங்க. இந்த மசாலா நல்லா ஊறி வர்றதுக்குள்ளே இன்னொரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஊறட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் ஒன்று ஹீட் பண்ணிக்கிறேன். அதில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நீட்டை பார்க்கல வெட்டின வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், வதங்கெல்லாம் வர வேண்டாம், லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும். அடுத்து இது கூட 3 பெரிய சைஸ் தக்காளி நல்லா கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 துண்டு இஞ்சி, 1/5 பல்லு பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு 1 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது எல்லாம் சேர்ந்து 1/2 அளவுக்கு வதங்கி வரட்டும். ஆனால் இந்த அளவுக்கு வதங்கினதும் 5 முழு முந்திரி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து 1-2 நிமிஷம் தான் நல்லா வதக்கி விட்டு இதை அப்படியே இறக்கி வச்சு அரைச்சிக்கலாம். நல்லா தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிருங்க, திப்பி திப்பியாக இருக்கவே கூடாது. இப்போ இதை ஆற விட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பன்னீர் வெஜிடபிள்ஸ்லாம் ஊற விட்டோம் பாருங்கள், 1/2 ஹவர் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை வந்து 1 கடாயில் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு நான் கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் எல்லாத்தையுமே இதில் கலந்து சேர்த்துக்கோங்க. பன்னீர் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கலந்து சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தீஞ்சிராமல் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்தால் போதும். இந்த பன்னீர் டிக்கா மசாலா, சப்பாத்தி, நான், பரோட்டா இது எல்லாத்துக்குமே சைடிஷாக சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா. இப்போ எல்லாத்தையுமே நான் கலந்து சேர்த்துட்டேன். இதை 2 நிமிஷம் அப்படியே விட்டு இந்த மாதிரி திருப்பி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனால் போதும், ஓவராக ரோஸ்ட் ஆகிடக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா திருப்பி விட்டு இந்த பக்கமாக 2 நிமிஷம் நல்லா இதை ஃப்ரை பண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே எடுத்துடலாம். இப்போ 2 பக்கமே 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ எல்லா பக்கமே நல்லா ஃப்ரையாக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இதை எண்ணெயிலேருந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேட்ச் போடணும், அதுக்கு இந்த எண்ணெய் தேவைப்படும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் சேர்க்க வேண்டாம், இந்த எண்ணெயிலேயே மீதி இருக்கிறதையுமே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டேன், நான் இன்னொரு பேட்சாக எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன். இதையுமே 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா மீதி இருக்குது, இது வேஸ்ட் பண்ண வேணாம், அப்படியே எடுத்து வச்சுருங்க. என்ன செய்யலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதையும் எடுத்துக்கலாம், இந்த மசாலாவோடு எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் பவுலில் எடுத்து வச்சுட்டு மெயின் மசாலா இனிமேல் தான் செய்ய ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு கல் சட்டி நான் ஹீட் பண்ணிக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 2 ஏலக்காய், இதை நல்லா ஃப்ரை ஆன பிறகு அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வதக்கணும் பாருங்கள், அதான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி உங்கள்கிட்ட திப்பி திப்பியாக வந்துருச்சு அப்படின்னா நல்லா ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக இருக்கணும். இதை நல்லா கலந்து 1-2 நிமிஷம் மூடி வச்சு பாருங்கள், கொஞ்சம் திக்னஸ் ஆகும். இந்த அளவுக்கு கிரேவி இந்த அளவுக்கு வந்த பிறகு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் தனியா பவுடர் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி 2-3 நிமிஷம் மட்டும் பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கிட்டு நம்ம மீதியான அந்த பன்னீர் டிக்கா மசாலாவுக்கு ரெடி பண்ண பாருங்கள். அந்த மசாலாவும் இது கூட சேர்த்துக்கோங்க. அதை வேஸ்ட் பண்ண வேணாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மசாலா இது கூட சேர்க்கும்போது. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. 1-2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம இதில் சேர்த்துக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வதக்கி வதக்கி தான் சேர்த்துருக்கோம், அதனால் 2-3 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும். ஓவர் குக்காக நம்ம வதக்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் 2 நிமிஷத்துக்கு. நெக்ஸ்ட் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியும் இப்போ லேசாக வத்தி வரணும். இந்த அளவுக்கு தண்ணியில் நம்ம இந்த வதக்கி வச்சதை ஆட் பண்ணக்கூடாது. இதை வத்தின பிறகு தான் நம்ம அந்த வெஜிடபிள்ஸ்
வெஜிடபிள்ஸ் இது கூட ஆட் பண்ண போகிறோம். மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கிறேன். பாருங்கள் தண்ணி லேசாக வற்றி ஒரு பாதி அளவுக்கு அந்த மசாலா ரெடியாக இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கட்டும். நெக்ஸ்ட் இது கூட வதக்கி வச்சு அந்த பன்னீர் வெஜிடபிள்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட இந்த கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா க்ரீமியான டெக்ஸ்சர் வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டு இறக்கினா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பன்னீர் டிக்கா மசாலா ரெடி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா மசாலாவும் இந்த வெஜிடபிள்ஸ் பன்னீரும் ஒன்று சேர்ந்து வந்துடும். இப்போ 2 நிமிஷம் நல்லா குக் ஆன பிறகு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது செய்ய ஆரம்பிக்கும் போதே நல்லா வயிறு பசிச்சிருச்சு. செஞ்சு முடித்ததுமே வாயில் எச்சில் ஊறுது. அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. கடைசியாக அதில் கொத்தமல்லி சேர்த்து இறக்குனீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் டிக்கா மசாலா ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.